அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூல நாயனார் அருளி செய்த சோடச ஞானம் 16 என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். ஏத்துவது காலறிந்து ஏத்திக்கொள்ளு, இடையான பிங்களையும் ரெண்டு மாச்சு, மாத்துவது இவ்வகையே மாத்திக்கொள்ளு, மௌனம் என்ற மூன்றெழுத்தை மாறாமல்தான், கோத்து மிக ஒரு தூக்காய் தூக்கியேதான், குண்டலிக்குள்ளே எழுப்பி குறி தப்பாமல், சாத்து மிக நவவாசல் தன இருக்கி, சதா ஆனந்தம் இருந்த இடம் சார்ந்து பாரே. ஏத்துவது கால் அறிந்து ஏற்றிக்கொள்ளு, இங்கே வாசி சாதனத்தினுடைய நுணுக்கம் மறைமுகமாக சொல்லப்படுகிறது. ஏத்துவது கால் அறிந்து ஏத்திக்கொள்ளு, எப்பொழுது சந்திரர்களை நடக்க வேண்டும், எப்பொழுது சூரியர்களை நடக்க வேண்டும் என்பதை அனுபவத்தின் வாயிலாக ஒரு யோகி தீர்மானித்துக் கொள்ளுகிறான். அந்த வகையிலே எந்த காலத்திலே எந்த கலையை ஏற்ற வேண்டும், எந்த கலையை இறக்க வேண்டும் என்பதை சரியாக கால அளவு தெரிந்து அதற்கு தகுந்தபடியாக மாற்றி அமைத்துக்கொள். இடைகளை பிங்களை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் நீ சரியாக பயன்படுத்தும் போது மாத்திரமே வாசியின் வெற்றி என்பது உனக்கு வந்து வாய்க்கும். அது மாத்திரமல்ல, இந்த வகையிலே நீ வாசியை மாற்றி மாற்றி சந்திரர்களை சூரியர்களையாக இப்படி மாற்றி மாற்றி நீ பயிற்சி செய்யும் போது மௌனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே கவனமாக இருக்க வேண்டும். மௌனம் என்பது சுழுமுனையிலே மனம் நிற்கக்கூடிய நிலைக்கு மௌனம் என்றாகிறது. அந்த இடத்திலே மனதை சரியாக நிறுத்தி மௌனம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே சரியாக நின்றபடியாக கோர்த்து மிக ஒரு தூக்காய் தூக்கியேதான், சரியாக சந்திரர்களை சூரியர்களை இந்த இரண்டையும் பின்னி பிணைத்து தமர் கம்பி போல மாற்றி வைத்து கொண்டு ஒரே தூக்காக தூக்கி சுழுமுனை மையத்தை தாக்கும்படியாக வாசியை கதியை மேலே செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் போது குண்டலிக்குள்ளே எழுப்பி குறி தப்பாமல் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். குண்டலி என்பது ஜீவசக்தியாகிய வாயுவின் சுழற்சி, அது நடக்கக்கூடிய மையப்புள்ளி என்பது சுழுமுனை ஸ்தானம் என்பதை நாம் ஏற்கனவே பல பாடல்களிலே அறிந்திருக்கிறோம். அந்த இடத்திலே குறி தப்பாமல் மனத்தை சரியாக நிறுத்தி வைத்து கொண்டு சந்திரர்களை சூரியர்களையே சரியாக ஒன்றாக கோர்த்து வைத்து ஒரே குத்தாக மேலே ஏற்றி ஒரே தூக்காக தூக்கி அந்த இடத்திலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்படியாக வாசியை கதி செய்ய வேண்டும் என்று இங்கே திருமூல நாயனார் சொல்லுகிறார். அப்படி செய்யும் போது சாந்து மிக நவவாசல் தனை இருக்கி, நவவாசல் நவத்வாரங்கள், நவத்வாரங்கள் என்பவை இரு கண்கள், இரு காதுகள், நாசியின் இரு தொலைகள், வாய், உள்நாக்கின் பின்புறம் இருக்கக்கூடிய இரு தொலைகள், இவை சேர்ந்தது நவத்வாரங்கள் என்று ஆகிறது. இந்த நவத்வாரங்களை சரியாக நிலைநிறுத்தி வேறு எந்த வகையிலும் மனம் புத்தி சித்தம் சென்று விடாதபடியாக தடுத்து நிறுத்தி நவவாசல் தனை இருக்கி 9 துவாரங்கள் வழியாக மனம் சென்று விடாதபடியாக எச்சரிக்கையாக அதை நிலைநிறுத்தி சதா ஆனந்தத்தில் இருந்த இடம் சார்ந்து பாரே. ஆனந்தமான இடம் என்பது எது, அதை சார்ந்து பார். ஆனந்தம் மௌனம் உற்ற இடம் எதுவோ அதுவே ஆனந்தம் கொண்ட இடமாகிறது. அந்த இடம் சுழுமுனை மையம் என்றே ஆகிறது. சுழுமுனையிலே மனதை சரியாக நிறுத்தி இங்கே சொல்லியபடியாக சந்திரகலையை சூரியகலையை எப்பொழுது ஏற்ற வேண்டும், எப்பொழுது இறக்க வேண்டும் என்கிற நிதானம் தெரிந்து வாசியின் சரியான பாதை அளவை கண்டறிந்து அதன்படியாக சரியாக சுழுமுனை மையத்தை நோக்கி மனத்தை செலுத்தி நவவாசல்களிலே மனம் சென்று விடாதபடியாக தடுத்து நிறுத்தி யோகம் பழக வேண்டும் என்று இங்கே திருமூல நாயனார் இந்த பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். சார்ந்திடவே ஈரெழுத்தும் ஒன்றாய் போகும், சலியாத சிலம்பொலியின் சத்தம் காணும், ஆய்ந்திடவே ஐம்பூதம் ஒடுக்கம் தோணும், ஆராய்ந்தும் இதழ் ரெண்டும் விரிந்து காணும், சேர்ந்திடவே பன்னிவிப்பார் மூலநாயன், திறவறிந்து உறவெனவே சேர்ந்து கூடும், பூந்திடவே புருவனடு மையத்துள்ளே புகட்டிடுவாய் மனம் ஒட்டி புகட்டுவாயே. இப்படியாக கலைகளை எவ்வாறாக பயன்படுத்துவது என்பதை சரியாக துல்லியமாக அறிந்து கொண்டு மனதை சுழுமுனையிலே நிறுத்தி வாசியை பழகும் போது ஈரெழுத்தும் ஒன்றாய்ப்போகும். சந்திரகலை சூரியகலை என்று சொல்லக்கூடிய இரண்டு கலைகளாக இருந்தாலும் கூட இந்த இரண்டும் ஒன்றாக கலந்து ஒரே கலையாக மாறிவிடும். அந்த நிலையிலே சிலம்போசை என்பது நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். வாசியின் சப்தம் சரசிற்குள்ளே பாய்ந்து சுற்றி சுழண்டாடக்கூடிய காற்றின் வேகத்தின் காரணமாக சுழுமுனை மையத்தை தாக்கி திறக்கும் போது அங்கே ஏற்பட்ட ஒரு ஓசை என்பது சிலம்போசையைப் போல இருக்கும் என்று இங்கே திருமூல நாயனார் நமக்கு சொல்லுகிறார்.
ஐம்பூதம் ஒடுக்கம் தோன்றும். அந்த நிலையில் தான் பஞ்சபூதங்கள் ஒடுக்கம் என்கிற நிலைக்கு வரும். பஞ்சபூதங்கள் என்பவை நம் உடலோடு சார்ந்திருப்பதை நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம். பஞ்சபூதங்கள் ஒடுக்கம் பெறும். அது மாத்திரமல்ல, ஆராய்ந்து இதழ் ரெண்டும் விரிந்து காணும், இரண்டு இதழ்களும் விரியும். இரண்டு இதழ்கள் என்பது இரண்டாக, சுடுமுனை வாசல் இரண்டாக பிரிந்து அதன் வாசல் திறந்திருப்பதை காட்டுகிறது. இந்த நிலையெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு யார் காரணம், யார் உதவியாக இருப்பார்? மூலநாயகன் தான் உதவியாக இருப்பார். அந்த மூலநாயகன் என்பவர் அவரவர் உடலுக்குள்ளேயே உறைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனாகவே இருக்கிறார். அவருடைய ஆசை இருந்தாலுடைய இந்த நிலையை நாம் எட்டுவது என்பது துர்லபமே என்பது கருத்தாகிறது. திறவறிந்து உறவனவே சேர்ந்து கூடும். எம்பெருமானை வணங்கித்தான் அவரிடத்திலே நாம் செல்ல முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதே சித்தர் பெருமக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. எம்பெருமானை எந்த அளவு நாம் பணிவோடு உண்மையாக நடந்திருந்து வேண்டுகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு சுடுமுனை மையம் என்பது திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்தமையும். அப்படி செய்யும் போது பூந்திடவே புருவனடு மையத்துள்ளே புகட்டிடுவாய் மனம் ஒட்டி புகட்டுவாயே. சுடுமுனை மையம் என்று சொல்லக்கூடிய புருவனடு மையத்திற்குள்ளே மனத்தை செலுத்த வேண்டும். மனத்தை செலுத்தி கவனமாக, கவனம் சிதறாமல் அதை பார்க்கும் போது மாத்திரமே சுடுமுனை திறப்பதற்கான பாதை என்பது நமக்கு உண்டாகும். அது மாத்திரமல்லாது எம்பெருமான் ஈசனுடைய அருளும் இருந்தால் மாத்திரமே நமக்கு இவையெல்லாம் வெல்லும் என்பது சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. புகட்டுவார் இப்படியே பொறிகள் விட்டு பொன் உலகில் மனு படைத்த புதுமை தன்னை அகட்டுவாய் இரு காலால் வாசல் தோண அப்பவல்லோ ஆதி எந்தம் ரெண்டும் தோணும். திகட்டுவாய் அமுதத்தை அள்ளி உண்டு திருநேத்திர காலகண்டர் செயல் உண்டாகும். உகட்டுவார் ஓங்கார கம்பம் மீதில் ஓங்கி நின்று பூரணத்தில் ஒளியை காணே. ஓங்கார கம்பத்திலே ஓங்கி நின்றால்தான் பூரணத்தை காண முடியும். ஓங்கார கம்பம் என்பது எது? ஓசை எழும்பக்கூடிய இடம். ஓசை எழும்பக்கூடிய இடம் அண்ணாக்கு பாதை. உள்நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு இருபுறமும் இருக்கக்கூடிய இரு தொலைகள், அந்த தொலைகள் வழியாக மேல் நோக்கி செல்லக்கூடிய பாதை இருக்கிறதே அதுதான் ஓங்கார கம்பம். அதுவே ஓசை கிளம்பக்கூடிய பாதை. அந்த இடத்திலே ஓசை கிளம்புகிற காரணத்தால் தான் அந்த இடத்திற்கு நம்முடைய பெரியவர்கள் சங்கு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். சங்கிலே இருந்து தாரை ஊத வேண்டும் என்பதே சித்தர் பெருமக்கள் சொல்லக்கூடிய கருத்தாகிறது. இப்படியாக புலன் பொறிகளை சரியாக வெளியிலே நிறுத்தி மனதே சுழுமுனை மையத்திலே நாம் நிறுத்தி வைக்கும் போது இந்த மண்ணுலகத்திலே உயிர்கள் எவ்வாறாக உற்பத்தியாகின என்கிற உண்மை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அகட்டுவாய் இரு காலால் வாசல் தோண, இரண்டு கால்களையும் அகற்றி வைக்கும் போது வாசல் என்பது உனக்கு புலப்படும். வாசி சாதனத்தை பழகுவதற்கு முறையாக இரு கால்களையும் நாம் சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும். சந்திரகளை சூரியகளையை எவர் ஒருவர் சரியாக பயன்படுத்த வல்லவராக இருக்கிறாரோ அவர் மாத்திரமே வாசியை வெல்லக்கூடியவர் என்கிற கருத்தே நாம் எதுகாரம் பார்த்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சித்த பாடல்களிலும் எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. அப்பவல்லோ ஆதி எந்தம் ரெண்டும் தோணும். இந்த நிலையை நீ சரியாக அடையும் போது மாத்திரமே ஆதி அந்தம், தொடக்கம் முடிவு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் தோன்றும். தொடக்கம் என்பது ஜனனம், அந்தம் என்பது நம்முடைய பிறவியின் முடிவு. இந்த இரண்டுக்குமான விளக்கம் என்ன என்பது நமக்கு அப்போதுதான் தெரிய வரும். அந்த நிலையிலே அமிர்தபானம் என்பது கசிந்து இறங்கி வரும். திகட்டுவாய் அமுதத்தை அள்ளி உண்டு திகட்ட திகட்ட உனக்கு சிரசின் உள்ளிருந்து அமிர்தபானம் என்பது கசிந்து இறங்கி வரும். திருநேத்திர காலகண்டர் செயல் உண்டாகும். திருநேத்திரம் என்பது மூன்றாவது கண். அந்த மூன்றாவது கண் என்பது மனக்கண். அந்த மனக்கண்ணை கொண்டு நாம் எம்பெருமானை பார்க்கும் போது காலகண்டர் அவருடைய தன்மையை பற்றி இங்கே புரிந்து கொள்ள முடியும். காலன் என்பவன் கூற்றுவன், கண்டன் என்பவன் கூற்றுவனுக்கும் கூற்றுவன், எம்பெருமான் ஈசன் எவனுக்கும் எவனாக இருப்பவர், மரணமில்லா பெருவாழ்வை வாரி வழங்கக்கூடியவர். அந்த எம்பெருமானை கண்டறிவதற்கு இதுவே நமக்கு உதவியாக இருக்கும். அதை அடைவதற்கு ஓங்கார கம்பத்தில் நின்று பூரணத்திலே ஒளியை காண வேண்டும். ஓங்கார கம்பம் என்று சொல்லப்படுவது வாசிப்பாதை. வாசிப்பாதையின் உச்சியிலே இருக்கக்கூடிய சுழுமுனை மையத்திலே மனத்தை நிறுத்தும் போது சிலம்போசை கேட்கும். பேரொளி பிரகாசம் என்பதும் அங்கே தோன்ற ஆரம்பிக்கும். காணவே கனல் கோடி காந்தி வீசும், கண்கொள்ளா பிறவையொளி கண்ணீர் காணும். ஊனவே ஊரல்களை நீர் உண்டாக்கும், உண்ணி நின்று பறவெளியை உத்து பார்க்க பானுவாம் சந்திரனும் ரெண்டும் ஒன்றாய் பாங்கான அசபையிலே பார்த்து நீயும். தானுவாம் பராபரமும் தானே தானாய் தானிருந்து பதியிருந்து தாக்குவாயே. அசபையிலே பார்க்க வேண்டும். சபை என்பது பலர் கூடியிருக்கக்கூடிய இடம். அசபை என்பது எவருமே இல்லாத வெற்றிடம், பறவெளி, வெட்டவெளி. அந்த வெட்டவெளியாக இருக்கக்கூடிய ஆகாயமாகிய சிரசின் உள்ளிலே மனத்தை நிறுத்த வேண்டும். அப்படி பார்க்கும்போது காணவே கனல் கோடி காந்தி வீசும்,
பல கோடி சூரிய பிரகாசம் என்பது உனக்கு அங்கே தெரிய ஆரம்பிக்கும். கண்கொள்ளாத பிரகாசம் அது. அந்த பிரகாசத்தை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அனுபவத்தில் மாத்திரமே அதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஊரல்களை நீர் உண்டாக்கும். சிரசின் உள்ளே இருந்து அமிர்தபானம் என்பது கசிந்து இறங்கி வரும். உண்ணி நின்று பரவெளியை உற்று பார்க்க, உண்ணி நிற்றல் என்றால் கவனம் பிசகாமல் ஒரே நேராக மனத்தை அப்படி இப்படியாக ஆடவிடாமல் சுழுமுனை மத்தியத்திலேயே மனத்தை நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய நிலைக்கே உண்ணி நின்று பரவெளியை உற்று பார்க்க. ஆகாயத்தை தொடர்ந்து உற்று பார்த்து கொண்டிருக்கும் போது இதுகாரும் நாம் பார்த்திராத பல அதிசயங்களை அங்கே காண முடியும். சரசின் உள்ளிலே இருக்கக்கூடிய ஆகாயத்திலே மனத்தை சரியாக நிறுத்தி அசபையிலே அதை பார்க்க வேண்டும். சபை என்பது பலர் கூடிய அவை. அசபை என்பது எவரும் இல்லாத வெற்றவெளி. வெட்டவெளியாகிய பரவெளியை, ஆகாய வழியை, பால் வழியை உற்று பார்க்கும் போது அங்கே பிரகாசத்தை நம்மால் காண முடியும். தானுவாம் பராபரமும் தானே தானாய் தானிருந்து பதியிருந்து தாக்குவாயே. அப்பொழுது பராபரம் என்று சொல்லப்பட்டது வேறு ஏதுமல்ல, உன்னுடைய ஜீவனே என்கிற உணர்வு உனக்கு அப்பொழுது வந்து அமையும் என்பது திருமூல நாயனாருடைய வாக்காக இருக்கிறது. தாக்குவாய் என்று சொன்னார் எந்த நாயன். தான் இருந்த ஊரறிந்தேன் தலைமையானேன். தூக்குவாய் காலறிந்து மடக்க சொன்னார். துவாதசாந்த வெளியில் தோன்றச் சொன்னார். தேக்குவாய் அமுதகளை தன்னை கண்டு தெளிவாக அனுதினமும் தெளியச் சொன்னார். நோக்குவாய் பதினாறு கலையாம் என்று நுண்மையாய் பூரணத்தை நொடித்திட்டாரே. இந்த நிலைகளை எப்படி அடைவது என்பதை பற்றி எனது ஐயன் சிவபெருமான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்தப்படியாக நான் சரியாக வாசியை பழகிவிட்ட காரணத்தால் ஏராளமான சீடர்களை பெற்று ஏராளமான சித்தர கூட்டத்திற்கு நான் தலைவனாகவும் இருக்கக்கூடிய நிலையை எழுதியிருக்கிறேன். இதற்கெல்லாம் இவற்றையெல்லாம் நான் அடைந்ததற்கான வழி, நான் அடைந்த பாதை என்பது இதுவரை உங்களுக்கு சொல்லி வந்திருந்த வாசிப்பாதைதான். அந்த வாசிப்பாதையை பயன்படுத்தி வென்றவன் தலைவனாகிறான், தோற்றவன் தொண்டனாகவே காலம் கழிக்கிறான் என்பது கருத்தாகிறது. தூக்குவாய் காலறிந்து மடக்கச் சொன்னார். எந்த இடத்திலே எந்த காலை உயர்த்த வேண்டும், எந்த காலை தாழ்த்த வேண்டும் என்கிற நிலை தெரிந்து வாசியை பழகு என்று எம்பெருமான் சொல்லிக் கொடுத்தார். ஒரு காலை தூக்கியபடி நின்றாடக்கூடிய, திருக்கூத்தாடக்கூடிய எம்பெருமான் தில்லை நடராஜனுடைய திருக்கூத்து தாண்டவம் என்பது இந்த வாசியைத்தான் குறிக்கிறது. தேக்குவாய் அமுதகளை தன்னை கண்டு தெளிவாக அனுதனமும் தெளியச் சொன்னார். இது ஒரு நாளிலே பயின்றுவிட்டு அப்படியே விட்டுவிட்டால் உனக்கு இந்த வாசி சித்தி என்பது கிடைத்து விடாது. அனுதனமும் பழக வேண்டும். தினந்தினமும் இடைவிடாது இந்த வாசி பழக்கத்திலே தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மாத்திரமே வெற்றி என்பது கிடைக்கும். ஏதோ சில நேரம் மாத்திரம் பயிற்சி செய்து பல நேரங்களிலே ஊர் சுற்றி தெரியும் போது நமக்கு எதுவுமே கட்டாகாது என்கிற காரணத்தால் இடைவிடாது பயிற்சியை செய்ய வேண்டும் என்பது இங்கே திருமூல நாயனார் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. நோக்குவாய் பதினாறு கலையாம் என்று நுண்மையாய் பூரணத்தை நுழைத்திட்டாரே. பூரணத்தை நுணுக்கமாக கண்டறிய வேண்டும். மேலந்த வாரியாக பார்க்க முடியாது. இவற்றை சொல்லித்தரக்கூடிய இந்த பதினாறு பாடல்களிலே நுணுக்கத்தை எல்லாம் நான் சொல்லிக் கொடுத்து விட்டேன். நம்பிக்கையோடு முயன்று வெற்றி பெறுங்கள் என்று திருமூல நாயனார் நமக்கு அறிவுறுத்துகிறார். நொடித்திட்டார் என்றனக்கு மூலநாயன் நுண்மையாய் நான் அறிந்து நுணுக்கம் கண்டு அடித்திட்டம் இவ்வளவே ஆதி மூலம். ஆனாலும் பதினாறு சோடசந்தான் படித்திட்டேன் எந்தனிடம் மூலன் நாயன் பாடித்த விவரமெல்லாம் பாடினாலும் பிடித்திட்டேன் பதினாறும் ஒன்றாம் ஒன்று புகட்டினார் இப்பாடல் ஆதிமுற்றே. இப்படியாக எனது ஐயன் எம்பெருமான் ஈசனுடைய அருளை முழுமையாக சம்பாதித்த காரணத்தால் வாசி சாதனத்தை நான் பயின்று அதிலே வென்று பல சித்தர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நிலையையும் எட்டி பிடித்திருக்கிறேன் என்றால் அதற்கெல்லாம் காரணம் எம்பெருமான் ஈசனுடைய கருணை கண்கள் என் மீது அன்பை பொழிந்ததே என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். எவர் ஒருவர் தன்னை பெரியவராக காட்டிக்கொள்ளாமல் பணிவோடு இருந்து எம்பெருமானை நம்பியிருந்து குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக வாசி சாதனம் செய்யும் போது அவர்கள் வெற்றியே பெறுவார்கள், தோல்வி என்பது அவர்களுக்கு இல்லை என்கிற கருத்தை சொல்லக்கூடிய பதினாறு பாடல்களை இங்கே சொல்லி முடித்திருக்கிறேன். அருமை மக்களே, இந்த பாடல்களை வாசித்து பார்த்து இதிலே சொல்லியிருக்கக்கூடிய நுணுக்கங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் எம்பெருமான் எனக்கு காட்டி கொடுத்த யோக ஞானத்தின் அனுபவத்தை நீங்களும் அடைய முடியும் என்கிற கருத்தை இந்த பாடல்கள் வாயிலாக சொல்லி நிறைவு செய்கிறேன் என்று திருமூல நாயனார் சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை முக்கியம், அதைவிட பக்தி என்பது முக்கியம். எம்பெருமானிடத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய பக்தியே நம்மை கடைத்தேற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குருமார்கள், யோகிகள், ஞானிகள் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய யோக சாதனங்களை வெறுமனே பயில்வதால் மாத்திரம் நமக்கு வெற்றி என்பது கிட்டிவிடாது. அதே நேரத்திலே குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒழுக்க நெறிமுறைகளை 100% பின்பற்றியாக வேண்டியது அவசியமாகிறது. ஒழுக்கத்தோடு இருப்பவனுக்கு மாத்திரமே விழுப்பம் என்பது கிடைக்கும்.
ஒழுக்கம்தான் விழுப்பம் தரும், ஒழுக்கமே மேன்மையை தரும் என்கிற கருத்தை மனத்திலே நிறுத்தி எம்பெருமான் ஈசனுடைய திருவருளாலும் குருமார்களுடைய ஆசியாலும் நம்முடைய மனம் ஒருநிலைப்பட்டு சரியாக சந்திரகலை சூரியகலையை பயன்படுத்தி வாசி வெல்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் எல்லா காலத்திலும் முயற்சி செய்து வெற்றியை நோக்கி பயணப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.